ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திருநள்ளாறில் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி மட்டும் வைத்து நம்ம ஒரு பலன்கள் அப்படிங்கிறது எப்போவுமே கிடையாது. ஜென்ரலாக வந்து 2024 புத்தாண்டு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் புத்தாண்டுக்குன்னு கிரக பெயர்ச்சிகள் எப்போவுமே கிடையாது. தை மாதம் 1ஆம் தேதி சூரியன் மாற்றம் வரும்பொழுது மகர சங்கராந்தி பலன் என்பது உண்டு. அடுத்தது வந்து சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் மாறுச்சு சித்திரையில், சித்திர வருட பரப்பு பலன் போது அதில் பலன்கள் வந்து மாறும். ஸோ இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி மட்டும் வருது, அது மே மாதம் 1ஆம் தேதி. அப்புறம் 2025 வந்து நமக்கு ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. ஸோ இந்த சனி பெயர்ச்சி மாத்திரம், அதாவது கும்பராசிக்கு வரக்கூடிய சனி மாத்திரம் நமக்கு வந்து ஒரு கெடு பலன்களோ அல்லது சுப பலன்களோ கொடுக்கும் அப்படிங்கிறதே இல்லை. இந்த கிரக மாற்றங்களும் இருக்கக்கூடிய மகர சங்கராந்தி பலன், அப்புறம் விஷு, சித்திரை வருட பரப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பலன்கள் என்பது நடைபெறும். புத்தாண்டுக்கு எப்பொழுதுமே கிரகங்கள் எதுவும் மாறுறது கிடையாது. பட் எல்லோரும் ஒரு தமிழ் இது 2024 எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா, 2024 எப்படி கிரகநிலைகள் மாறுதோ அதுக்கு தகுந்தாற் போல தான் பலன்கள் எப்பொழுதுமே உண்டு. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து லாபத்தில் வர்றதுனால ரொம்பவுமே அவங்களுக்கு ஒரு அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு 2024 அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, குருவும் அவங்களுடைய ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 2024 மே மாதம் மாறுகிறார். ஸோ 2025 வரக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சியில் ராகு பகவான் வந்து சனியோடு சேர்ந்து கும்பராசிக்கு வந்துடுறார். ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு லாபத்தில் இருக்குது, சனி ராகு. ஸோ மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறச்சே ஒரு அடுத்த 2.5 இயர்ஸ் அவங்களுக்கு லாபகரமான ஒரு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து வீடு வாங்கிறது பிளான் பண்ணலாம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு பிளான் பண்ணலாம். அண்டு கேது வந்து அவங்களுக்கு மாறும் பொழுது சிம்ம ராசிக்கு வந்து அவங்க மாறுறாங்க, 5ஆம் இடத்திற்கு வருவார் கேது. ஸோ நல்ல ஒரு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரித்து ராகுவும் கும்பத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷராசி நேயர்கள் வந்து போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக அவங்க அடுத்த 2.5 இயர்ஸ் இந்த சனி அப்புறம் இந்த ராகு இந்த குரு இது எல்லாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான ஆலயங்கள் வழிபாடுகள் அவங்க செய்யலான்னா, கும்பத்தில் சனி வரும்பொழுதும் கும்பத்தில் ராகு வரும்பொழுதும் காலகட்டத்தில் கடல் சார்ந்த ஆலயங்கள் வந்து அவங்க பார்க்கலாம். ஸோ திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அதே மாதிரி பூரி ஜெகந்நாதர் ஆலயம், கோகர்ணா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோகர்ணா, இந்த மாதிரி கடல் சார்ந்த ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்கிறது நல்லது. ரெண்டாவது ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 10ஆம் இடத்துக்கு வரார். ஸோ இந்த 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து அவங்களுடைய வேலை பலுவை வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மாத்திரம் இல்லாத இந்த குரு பகவான் வந்து மே மாதத்திற்கு பிறகு அவங்களுடைய ராசியிலேயே வரார். ஸோ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அதுக்கப்புறம் ராகுவும் அவங்களுக்கு பிற்கா 2025 சனியோடவே சேர்ந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அவங்களுடைய வேலை இடத்துல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நிறையா வரவேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ வேலை ஜாஸ்தி இருந்தாலும் கூட நல்ல ஒரு மனதிற்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் மாதிரி கிடைக்கிறது. இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தி ஆகிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு வரும். அண்ட் 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது, இது எல்லாம் அவர்களுக்கு நன்மையை தரும். ஸோ இந்த காலகட்டத்தில் இவர்கள் என்ன மாதிரியான ஆலயங்கள் வழிபாடுகள் செய்யலான்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த நவகிரக ஸ்தலங்களை ஒரு 6 மாதத்திற்கு 1 முறை இந்த ஸ்தல தரிசனங்கள் செய்து முடிஞ்ச வரையில் நிறையா அரிசி தானம் பண்ணணும் கோவிலுக்கு. ஸோ அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அரிசி மட்டும் சிவன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், இந்த தானங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு கிரக தோஷங்கள் எல்லாம் தீரும். குரு வந்து இவங்களுடைய ஜென்மத்துக்கு வரார் இல்லையா 2024, அப்போது வியாழக்கிழமை கொண்டக்கடலை வந்து தானம் பண்ணுங்கள்.
தானியங்கள் தானம் பண்ணும் பொழுது கிரக தோஷங்கள் தீரும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நஷ்டம சனியினுடைய ரிலீஃப் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு பெரிய பாரம் குறைந்தது மாதிரியான ஒரு மனசில் ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி கடன்கள் இருந்தாலும் இந்த கடன்கள் எல்லாம் தீரும். இந்த பாக்கியத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வராரு. இப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுவார். அண்ட் கேத்து வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வரும் பொழுது ராகு கேத்து பயிற்சி 2025 வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த சனி பயிற்சியாகி சனி ஒன்பதாம் இடத்திற்கு வந்த பிறகே நிறையா பித்ரு காரியங்கள் செய்கிறது நல்லது. ஸோ முடிஞ்ச வரையில் திருப்பூர்லாணி போங்க, அங்கே பித்ரு காரியங்கள் செய்யலாம். ராமேஸ்வரம் போங்க, அங்கே பித்ரு காரியங்கள் பண்ணலாம். அண்ட் அமாவாசைக்கு அமாவாசை ஏதாவது வேத பாடசாலை இருக்கும், வேத பாடசாலையில் அரிசி வந்து தானம் பண்ணுங்கள். உணவுக்கான பொருள்களை தானம் பண்ணுறது, அரிசி, பருப்பு, எண்ணெய், இதெல்லாம் கோவில் மடப்பள்ளிக்கு வந்து தானம் பண்ணலாம். பாக்கியத்தில் வரக்கூடிய சனி, பாக்கியத்தில் வரக்கூடிய ராகு எப்பொழுதுமே இறந்தவர்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். அதே மாதிரி மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து அவங்க அம்மா பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதுக்காக மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணலாம். தன்வந்திரிக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தருக்கு போய் தீபம் போடலாம். ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். கடகராசி நேயர்கள், இப்போது கண்டக சனியிலிருந்து இவங்க அஷ்டம சனிக்கு வராங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் எட்டில் வருவார், கேத்துவும் ரெண்டில், ராகு எட்டில். ஸோ இந்த கடகராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக எவ்ரி சாட்டர்டே ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்கிறது, அப்புறம் அதே மாதிரி காகத்துக்கு அன்னம் இடுறது, அந்த எள்ளு சாதம் கொடுக்கறது, அண்டு நிறையா வந்து நல்லெண்ணெய் வந்து கோவிலுக்கு தானம் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்த பாதிப்புகள் எல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரோக்கியங்கள் சரியாகிறதுக்கு கல்யாணங்கள், அதாவது இந்த கடகராசி நேயர்கள்லாம் அந்த கண்டக சனியில் கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்பொழுது, சாரி, அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணக்கூடிய காலமாக இருந்தால் எப்பொழுதுமே கோவில்களில் தெய்வ திருமணங்கள் நடக்கும். இப்போ பங்குனி உத்திரம்லாம் வரைச்சே கல்யாணங்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரியான திருமணங்களுக்கு கோவிலில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு மாலை வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வீட்லேயும் தம்பதி பூஜை பண்ணுறது நல்லது. மகாலய பட்ச காலத்தில் அந்த 15 நாட்களும் அந்தணர்களுக்கு உணவளிப்பதுங்கிறது ஒரு முறையாக வச்சுக்கோங்க. இந்த அஷ்டம சனி ப்ளஸ் வரக்கூடிய ராகு கேத்து அண்டு குரு, இது எல்லாத்திற்குமே நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி, சிம்மராசி நேயர்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஏழாம் இடத்திற்கு வருகிறார், கண்டத்துக்கு. அப்போது உடல் ஆரோக்கியம் குறிப்பாக நல்லா இருக்கணும். கணவன் மனைவி இடையே ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்களும் இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க திருமணம் எல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் அதை யோசித்து செயல்படுவது நல்லது. கோச்சாரத்தில் எந்த மாதம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ சூரியன் சனி சப்தமத்தில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியதாக நமக்கு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அப்படின்னா கும்ப மாதம், மாசி மாதம், ஆவணி மாதத்தில் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது. ரெண்டாவது, இந்த சிம்மராசினியர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனைகள் ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொரு அமாவாசை இல்லை பௌர்ணமிகளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள். கன்னிராசினியர்கள், இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் சனி இப்போ இருக்கார் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு போகிறார். ஸோ இந்த ஆறாம் இடத்திற்கு போகும்பொழுது மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க, அலுவலகமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க நல்லது. எல்லாருக்கிட்டேயும் நம்ம பர்சனல் விஷயங்கள் பேசுறது, இல்லை நமக்கு கடன் வந்து தெரியாதவங்கள்ட்ட வாங்கிறது, இந்த சோர்ஸ் ஆஃப் மணி பேங்க்கு இல்லை வந்து நமக்கு கவர்மெண்ட் இதில் நம்மளுடைய நகைகளை பிளெஞ்ச் பண்ணி வாங்கிறது எப்போவுமே சேஃபு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல காலமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் இந்த எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு தான தர்மங்கள் அப்படிங்கிறது, வஸ்திர தானம் பண்ணுறது,
செவ்வாய்க்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லது. ஸோ டியூஸ்டேஸில் போங்க, ஒவ்வொரு டியூஸ்டே போனாலும் நல்லது. இல்லை மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை கிரிவலம் திருவண்ணாமலையில் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த கிரக மாற்றங்கள்னால். துலாம் ராசி, இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பீரியட், இது சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காலம். இந்த சனி மற்றும் ராகு ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு நிலை. அதோடு மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ ஏழில் இருக்கார். ஸோ இந்த குரு மாற்றம் வந்து எட்டாம் இடத்துல மே மாதம்தான் நடக்கிறது. ஸோ இப்போ இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த மே வரைக்குமே ஒரு நல்ல ஸ்மூத் பீரியட் துலாம் ராசி நேயர்களுக்கு. இந்த பீரியடில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. குரு மாறினதுக்கு அப்புறம், எட்டாம் இடத்துக்கு குரு போனதுக்கப்புறம், வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் போடுங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ நம்மளால் கொண்டக்கடலை தானம் பண்ண முடியுமோ கோயில்களுக்கு அது பண்ணாலே போதுமானது. விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அர்த்தாஷ்டம சனி வருது, யாரையும் நம்புறது இல்லை, யாரிடத்துலையும் பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருக்கிறத கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நமக்கு இப்போது ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு. ஸோ நாலில் சனியும் ராகுவும் கும்பராசிக்கு வரைச்சு இந்த விருச்சிக ராசி நேயர்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த சகவாசங்கள், சொந்த பந்தங்கள்னால ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகள், படிக்க வந்து நீங்கள் ஹாஸ்டல்லாம் போகிறீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சகவாசங்கள்னால் நமக்கு பாதிப்புகள் வரும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பத்தாம் இடத்துல இருப்பார். அதனால் கொஞ்சம் நம்ம எங்கேயுமே அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் கொஞ்சம் எதுலேயுமே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்க. எத்தனை விநாயகர் கோவில்கள் உண்டோ, விநாயகருக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ இந்த கிரகதோஷங்கள் தீரும். பிரதோஷ காலங்களில் நரசிம்மரை வணங்கிறது ரொம்ப இந்த கெட்ட சாவாசங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். அதனால் நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், விநாயகர் மூன்று தெய்வங்களையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசிக்கு வந்து ஏழரை சனியிலிருந்து விடுதலை ஆகிடும். இப்போ இருக்கக்கூடிய அஞ்சில் குரு வந்து ஆறில் போகிறார் மே மாதம். ஸோ இந்த ஆறில் போகக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு நிறையா எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். அதனால் மே மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணுறது இல்லை, நம்ம புதுசாக தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிக்கலாம். இந்த சனி பகவான் வந்து நமக்கு இப்போ கும்பத்தில் போகிறார் இல்லையா மூன்றாம் இடத்திற்கு, அதே போல் ராகு பகவானும் வந்துடுவார். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசினியர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? குறிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம், எல்லை தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சப்தகன்னிக்கு வந்து தீபம் போடுங்க. சில கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சப்தகன்னி மட்டுமே இருக்கும், ஒரு சன்னதியில் வச்சுருப்பாங்க உபசன்னதிகளில். அந்த மாதிரி சப்தகன்னி வழிபாடுகள் நல்லது. மகர ராசி, மகர ராசிக்கு வந்து ஜென்ம சனி விடுதலையாகிறார். சனி பகவான் வந்து கும்பராசிக்கு போகிறார். ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த சனி பெயர்ச்சியில். அது மட்டுமல்ல, ரொம்ப ஒரு நீடிச்ச நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் நம்ம வந்து வெளியில் வந்துடுவோம். சனி ராகு ரெண்டுமே நமக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது குழப்பங்கள் வந்து போகும். பட் இந்த ஏழரை சனியில் வந்த பிரச்சனைகள், இந்த ஜென்ம சனியில் மூணு வருஷம் கிட்டத்தட்ட இருந்துட்டார். ஸோ இந்த ஜென்ம சனியிலிருந்து விடுதலையாருது. சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கலாம். இந்த ஆஞ்சநேயர்னால் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வணங்கிறது நல்லது. விஸ்வரூபம்னா இந்த சுசீந்திரம், நங்கநல்லூர் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் ரொம்ப ஹைட்டாக இருப்பார் இல்லையா, அந்த ஆஞ்சநேயர் ஆலயங்களில் போய் வழிபாடுகள் செய்கிறது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு வந்து ஜென்மத்தில் சனி பகவான் வர்றார். ஸோ சிம்மராசி நேயர்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் கும்பராசி நேயர்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே தானே, இப்போது சிம்மராசிக்கு வந்து ஏழில் சனி வச்சோம், கும்பராசி நேயர்களுக்கு வந்து ஜென்மத்தில் சனி. ஸோ ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வரைச்சி ஜென்மத்திலேயே சனி ராகு ஏழாம் இடத்துல கேத்து, கொஞ்சம் எப்பொழுதுமே ஒரு கஷ்டகாலம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனை கெட்டியாக பிடிச்சிருந்தோன்னா கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி கும்பராசி நேயர்கள் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நல்லா செய்யுங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் அப்படின்னா, டெய்லியே ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு செய்கிறது தான் பரிகாரம். இந்த சனிக்கு போய் இதை பண்ணால் நமக்கு நல்லது நடக்குங்கிறதே இல்லை. தினமும் உங்களுடைய
அந்த நித்திய அனுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவதைகளை நீங்கள் தெய்வத்தை வந்து வணங்குறது தான். ஸோ அதை நீங்கள் மேற்கொண்டு பண்ணாலே போதுமானது. அதை பண்ணுங்கள், நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் வரக்கூடிய காலங்களில். பட் என்ன ஒரு பெரிய சேவிங் கிரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து நமக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அது வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மேஷத்துலேருந்து அவர் ரிஷபத்துக்கு போகும்பொழுது நமக்கு நல்லதை செய்வார். நல்லா கும்பராசி நேயர்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு ஆலயம் செல்லுவது, டெய்லி ஏதாவது ஸ்லோகம் படிக்கிறது, முடிஞ்ச வரையில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது, துளசி மாலை போடுறது, வெத்தலை மாலை போடுறது, இதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட போய் காமிச்சு உங்களுடைய தசாபுக்திகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுங்கிறத கேட்டுக்கோங்க. மீனராசி நேயர்கள், உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கார், 12 சனி பகவான் வராரு, 2 குரு இருக்கார். ஸோ இது எல்லாமே ஒரு இக்கட்டான காலகட்டங்கள் அப்படிங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ கும்பம் மீனம் ரெண்டுமே பண விவகாரங்கள், புதிய நட்புகள், தொழில் அபிவிருத்தி, இது எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் நிறைய தெய்வ நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன பிரச்சனைகள் வருதோ பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்ற இறைவன் நமக்கு துணை இருப்பார். திருப்பதி ஏழுமலையானை கெட்டியாக பிடிச்சிக்கலாம். அந்த மீனராசி நேயர்கள், பசுமாடுகளுக்கு உணவளிக்கிறது, ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான திதிகள்லாம் நீங்கள் வந்து உணவளிக்கிறது வந்து மீனராசி நேயர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். ஆலயங்கள் அப்படின்னு சொல்ல வரச்சே மீனராசி நேயர்கள் ஒரு 6 ஒரு தடவையோ இல்லை வருடத்திற்கு ஒரு தடவையோ திருமலா போங்க. அடி நமக்கு அந்த அடிவாரத்திலிருந்து நடந்து போகிறது நல்லது. முடியாதவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வணங்குங்க. பள்ளிகொண்ட பெருமாளை வணங்கிறது நல்லது, ஆதிசேஷன் இருக்கிற பெருமாள். ஸோ பஞ்சரங்க க்ஷேத்திரம்னு சொல்லுவோம் இந்த திவ்ய தேசங்களில், பெருமாள் வந்து எது ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கிற பெருமாள். ஸோ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பஞ்சரங்க க்ஷேத்திரத்தை சென்று தரிசனம் செய்வது மீனராசினியர்களுக்கு நல்லது. ஸோ 12 ராசிக்கும் நம்ம பார்த்தாச்சு, இந்த சனி பெயர்ச்சி, வரக்கூடிய குரு பெயர்ச்சி, அதற்கு பிறகு வரக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சி. 2023 டிசம்பர் 2026 வரைக்கும் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ இருங்க. எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு எல்லாமே நல்லது கொடுக்கும், ஒரு ராசிக்கு எல்லாமே கெட்டது கொடுக்கும்லாம் கிடையாது. யூடியூப்பில் பார்க்க போடுறதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. உங்களுடைய தசாபுக்திகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தர தசா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் உங்களுக்கு கோச்சாரத்தில் சனி 8-7 இருந்தால் கூட உங்களுக்கு தசா நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. எப்போவுமே இறை நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு தெய்வம் கைவிடுவதில்லை. அதனால் கிரகங்கள் எல்லாமே இறைவனினுடைய பிரதிநிதிகள் தான். நம்ம செய்ய வேண்டியதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் எந்த விதமான பெரிய பாதிப்புகள் நமக்கு வராது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.